गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे टीचिंग फॉर क्लास नाइन्थ साइंस इनके पाकूर लेसन फिजिक्स सब्जेक्ट लेसन नंबर फोर फिजिक्स सब्जेक्ट लेसन नंबर फोर ऑलरेडी थ्री लेसन फिनिश पनियाची मून पाड़ नाम मुड़चाची इनके पाकूर पाड़ नालावद पाड़ फोर्थ लेसन लेसन नेम वंदु एलेक्ट्रिक चार्ज अंड எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னாவே நம்ம தமிழில் மின் ஓட்டம் மின் நூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரிக் சார்ஜ். அதே எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா மின் ஓட்டம் மின் நோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா மின் ஊட்டம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல தெளிவாக. இது ஆல்ரெடி டென்த்லேயும் இது இருக்குது, இப்போ நைன்த் த்ரீ பேசிக்ஸை கொடுத்துருக்காங்க, இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸு. இந்த லெசனில் மெயின் கான்செப்ட் நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட் ஒன், த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு. இந்த லெசனில் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், மாணவர்கள் நம்ம எதை இதில் நம்ம முக்கியமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த எலக்ட்ரிக் சார்ஜ். ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி டைப்பில் ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கல் ஷேஃபில் ரொம்ப அணுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூலக்கூறு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல எலக்ட்ரிக் சார்ஜ். ஆட்டம் ப்ரோட்டான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா தமிழில் அது பேர் மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு குறியீடு கியூ. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கியூ அப்படிங்கிற லெட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸாக ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கப்ப அதை சுற்றி ஒரு அட்ராக்ஷன் பவர் ஃபார்ம் ஆகும். அதாவது கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னாவே அதை சுற்றி ஒரு அட்ராக்ஷன் பவர், அதாவது ஈர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகும். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், மின் புலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா கியூ யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா கேபிட்டல் இ யூஸ் பண்ணுவோம். கரண்ட் பாஸான அதை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டு கூலும்ஸ்லா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டு கூலும்ஸ்லா அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட நேம்ஸ். அவர் எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸை பற்றி மேக்ஸிமம் கான்செப்டை சொல்லியிருப்பார், அதனால் அதுக்கு பேர் கூலும்ஸ்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எலக்ட்ரிக் கரண்ட்டு அதுக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு லெட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம், ஐ. அதே எலக்ட்ரான்ஸ் எல்லாம், அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக ஃப்ளோ ஆச்சுன்னா, ஒரு ஒயர் இருக்குது அதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக ஃப்ளோ ஆச்சுன்னா, எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒரு ஒயரில் யூனிஃபார்ம் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட். லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ யூஸ் பண்ணுவோம். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ யூஸ் பண்ணுவோம். அது தமிழில் நம்ம மின் ஓட்டம், தமிழில் அதை நம்ம மின் ஓட்டம் அப்போ நம்ம சொல்லுவோம். தமிழில் அதை நம்ம மின் ஓட்டம் அப்போ நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா வோல்டேஜ். வோல்டேஜ் அப்படின்னா நம்ம
மின் அழுத்தம் அப்போ நம்ம சொல்லுவோம், தமிழில் மின் அழுத்தம்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இருந்தாவே கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வோல்டேஜ் அப்புடின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வி யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆகுது, ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோட ஸ்பீடு, அதோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மெட்டல்லையே இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசிஸ்டன்ஸு. கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸு, மின் தடை அப்போ நம்ம சொல்லுவோம். அதுக்கு குறியீடு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர். அண்டு ஹோம்ஸ்லா, ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் சயின்டிஸ்ட்டு, அவர் நமக்கு நிறையா கான்செப்ட் சொல்லியிருப்பார். அந்த ஹோம்ஸ்லா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷார்ட் லெட்டர் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணலாம், கேப் மாதிரி, அதாவது கேப் 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 ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹோம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ட்ரா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டயக்ராம்ஸ் ஃபார் சீரீஸ் அண்டு பேரல் சர்க்யூட்ஸ். எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா மின் சுற்று படம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். மின் சுற்று படம், கரண்ட் எப்படி பாஸ் ஆகும், கரண்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த மெத்தடை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் சீரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், பேரல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சீரீஸ் அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேரல் மெத்தட் அப்படின்னா பக்க இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அர்ஷம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டோட விளைவு, அதாவது எஃபெக்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஃபெக்ட், மின்னோட்டத்தின் விளைவு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹீட்டிங் ஆர் தெர்மல் எஃபெக்ட், அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆச்சுனாவே கண்டிப்பாக என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஹீட் எதுக்கு யூஸ் ஆகுது, அப்போ தெர்மல் அப்படின்னால எதாவது குறிக்கி வெப்பம், அப்போ ரெண்டுமே எதாவது குறிக்கி வெப்பத்தை தான் குறிக்கி, அந்த வெப்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடைசியாக கெமிக்கல் எஃபெக்ட்டு, நேச்சுரலாகவே கரண்ட் பாஸ் ஆச்சுனாவே எந்த ஒரு திங்ஸ்லேயும் கரண்ட் பாஸ் ஆனால் ஃப்ளோ ஆனாவே அங்கே கெமிக்கல் எஃபெக்ட் நடக்கும், வேதி வினை நடக்கும், வேதி விளைவு, வேதி விளைவு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட், மின்காந்த விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், மின்காந்த விளைவு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், டைரக்ட் கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதை டிசி ஏசி அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் ஒன், நவ் த சேஃப்டி அஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டடு டு எலக்ட்ரிசிட்டி. அப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதிலிருந்து நம்ம சேஃபாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த லெசன்ஸில் மேக்ஸிமம் மெயின் கான்செப்ட் எல்லாமே இங்கே இருக்குது, இந்த கான்செப்டெல்லாம் நம்ம லெசனுக்குள்ளே நம்ம போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரடக்ஷன், லைக் மாஸ் அண்டு லென்த்து, லைக் மாஸ் அண்டு லென்த்து. எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்சோ இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேட்டர்ஸ், அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் பேசிக்காக அடிப்படை தத்துவமாக என்ன இருக்கும், மாஸ் இருக்கும், லென்த் இருக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதெல்லாம் பேசிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், மாஸ் இருக்கும், லென்த் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது ஃபண்டமெண்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய பருப்பொருளோட தன்மைகள், அதாவது நிறை, நீளம், மின் ஊட்டம், இதெல்லாமே என்னது ஒரு அடிப்படை பருப்பொருளோட தன்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி நவ் தட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸு. மேக்ஸிமம் ஒரு பருப்பொருள் எடுத்துக்கிட்டாவே, நம்ம எந்த ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும், மாலிகுல்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ பேசிக்ஸாகவே எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே ஆட்டம்ஸால் செய்யப்பட்டது, ஆட்டம்ஸ் தான் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஆட்டம்ஸு மாலிகுல்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை தான் இந்த லெசன்ஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன், த ஆட்டம்ஸ் ஹேவ் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாவே நேச்சுரலாகவே ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆட்டம்ஸ் ஹேவ் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸு. பை நேச்சர் எலக்ட்ரான்ஸ் அண்டு புரோட்டான்ஸ் ஹேவ் ஏ நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா மைனஸு, அதே புரோட்டான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க, அதோட சிம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க சார்ஜ். த ரெஸ்பெக்ட்லி அண்டு நியூட்ரான்ஸ் டூ நாட் ஹேவ் ஏ சார்ஜ்,
நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, எந்த ஒரு தன்மையும் இல்லை, நேர்குறி தன்மையும் இல்லை, எதிர்குறி தன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். என் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். த எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் த மாடர்ன் டைம்ஸ். அப்போ இந்த மாதிரி வாழக்கூடிய நவீன உலகத்தில் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் லெசன் வில் பி ஸ்டடி அபவுட் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அப்போ இந்த லெசன்ஸ் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், மின் ஊட்டம் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கியூ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எலக்ட்ரிக் கரண்ட் ஐ மின் ஓட்டம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எலக்ட்ரிக் சர்க்யூட் மின் சுற்றுப்படம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தின் விளைவு, எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஃபெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் லெசன் நம்பர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அந்த லெசன்ஸில் மெயின் கான்செப்ட் என்னென்ன நம்ம லெசனுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோமோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க் யூ ஆல்.